ஆமா கேக் மேல போட்டுறாதீங்க அப்புறம் எடுத்து சாப்பிட முடியாது எங்க எல்லாமே சாப்பிட்டு எனக்கு ஒவ்வொரு தடையும் கேப் கிடைக்கும் போது நாலு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு கேப் வரும்போதெல்லாம் யோசனையா இருக்கும். இந்த நாள் ஃபுல்லா ஃபன்னா இருக்குமே, இந்த ஃபன் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது வீட்டுல அப்படிங்கிற ஃபீல் பண்ண விஷயம் இந்த ஷோ தான். இந்த ஷோ எனக்கு எனக்கு மாஸ்டர் எல்லாரும் கனியா இருக்கும், எல்லாருமே வந்து எனக்கு ஒரு 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 ஃபன்னான லைஃப்ல ஒரு விஷயம்னு சொல்லுவாங்கல்ல, சந்தோஷமா இருக்கு. ஐயா 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 அவர் பேசுற மாதிரி நினைக்கிறாரு. இல்ல ஆக்சுவலா முந்தா நேத்து நைட்டு பேசியிருந்தேன் நான் அஸ்வின் கூட, இல்ல போன் பண்ணி கேக்குதா. குக் வித் கோமாலிலே ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்னா அது நம்ம அஸ்வின் தான். என்னதான் இவருக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்பம் சாங்ஸ்னு வந்திருந்தாலும் குக் வித் கோமாலியில் வந்ததுக்கப்புறமா இவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் சொல்லவே வேணாம். பார்க்கவும் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க, சமைக்கிறதும் சூப்பராக சமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு பலரும் அஸ்வின் மாதிரி ஹஸ்பண்ட் வரணும்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் நம்ம அஸ்வின் ரீசெண்டாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக குக் வித் கோமாலி மொத்த டீமும் சேர்ந்து அவருக்காக கேக் கட்டிங் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல இதுலயும் நம்ம சிவாங்கி அஸ்வின் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அஸ்வின் கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு ரொம்பவே இமோஷனல் ஆயிட்டாரு. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் எந்த இடத்துலையுமே இவ்வளோ இமோஷ்னலாக அட்டாச் ஆக மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டீம் கூட நான் ரொம்பவே அட்டாச் ஆயிருக்கேன் அப்படின்னா அது குக் வித் கோமாலி கூட தான். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வருவோம், ஷூட் முடிச்சுட்டு போவோம், அந்த 4-5 கேப்பில் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஐயோ இந்த நாள் அங்கே இருந்திருந்தோன்னா ஃபுல்லாக ஃபன்னாக இருந்திருக்குமே அப்படின்னு நான் என்ன அறியாமல் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு இங்கே வந்து நான் நிறைய பேரை சம்பாரிச்சிருக்கேன். ஷக்கீலா மேமாக இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், பவித்ராவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை விட முக்கியமாக கோமாலிஸோட பண்ணுற ஃபன் எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்னை ரொம்பவே நிறைய சிரிக்க வச்சிருக்கிறதுனால நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கேன். ஸோ நீங்க எல்லாரும் இல்லாம இந்த இது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோல நம்ம புகழ், சரத், ரக்ஷன், மணிமேக்லே இவங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமான ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பாக்குறப்பவே ரொம்ப சூப்பராகவும் ஃபன்னியாகவும் இருந்துச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த வீடியோ தான் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அஸ்வின் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காரு. சிவாங்கி எதுவும் சொல்லனா எப்படி, சிவாங்கி அவங்களோட ஸ்டைலில் நம்ம அஸ்வினுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி 1M குலு குலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா கோமாலிஸும் ரொம்பவே சந்தோஷமாக அஸ்வின் கூட சேர்ந்து கேக்கும் கட் பண்ணியிருக்காங்க. நம்ம அஸ்வின் சொன்ன மாதிரியே குறிப்பாக அந்த ஒரு நாள் ஷூட்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன், அந்த ஃபன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, கட்டாயமாக நம்ம எல்லாருமே எப்பப்பா குக் வித் கோமாலி எபிசோட் வரும் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஸோ அஸ்வினோட இந்த 1M செலிப்ரேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.